இப்போ பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா கொச்சிடுத்து. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு வச்சாச்சு. வாசனையாக நல்லா வேக வச்சுருந்த மட்டனை போட்டு, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு மிளகா பொடி உப்பு போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு இறக்கக்குள்ளே தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி கிராம்பு போட்டு இறக்கியாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டும் தாளிச்சாச்சு. பாருங்க மட்டன் நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி செய்யக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் நல்லி இது மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.